இருந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸ் இன்டெக்ரல் கால்குலஸ் எக்ஸசைஸ் 2.6 க்வெஸ்சன் நம்பர் 14. ஹியர் இ பவர் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் கியூப். இதை இப்போ நம்ம இன்டெக்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இ பவர் கன்சிடர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் கியூப். இதை நம்ம வந்து வி ஆர் யூஸிங் த மெத்தட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஒய் யூ ஆர் யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னோ, இங்கே மேலே வந்து டிகிரி ஆஃப் நியூமரேட்டர், இங்கே டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் லெஸ் தேன் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர், இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். கண்டிப்பாக அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். எப்படி எழுதலாம்? ஏ பை எக்ஸ் மைனஸ் 1 பவர் 1 தென் ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் தென் சி பை எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் கியூப். இது வந்து டைப் 3 வரக்கூடியது. பகுதி பின்னமாக பிரித்தல், பகுதி பின்னமாக பிரித்தல், இந்த மெத்தடில் நம்ம இதை யூஸ் பண்ணுற பார்க்கலாம். ஏபிசி வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன எழுதிக்கலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் அப்படிங்கிறப்போ எது கிரேட்டஸ்ட்டு ஃபேக்டரோ அதை தான் எல்சிஎம்மாக எடுத்துக்குவோம். இங்கே ஏ ப்ராக்கெட், இங்கே ஒரு பவர் கேன்சல் ஆயிரும், மிச்சம் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே இங்கே பவர் 2, இங்கே பவர் 3, மீதி இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 1 தென் சி. இது ஜஸ்ட் டோட்டலாகவே கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் க்யூப். டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். மீதி ஏ ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பி ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வச்சுட்டு இதை நம்ம தனியாக வந்து ஒரு பாக்ஸ் போட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, புட் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ ஹியர் யூ ரைட் புட் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே எக்ஸ் மைனஸ் 1னா ப்ளஸ் 1னா, கொஸ்டின் வந்து இங்கே கீழே எக்ஸ் பிளஸ் 1 இல்லையா, நான் கொஸ்டின் வந்து மைனஸ் 1னு எழுதிட்டேன். இங்கே எக்ஸ் பிளஸ் 1, எல்லாத்துக்குமே எக்ஸ் பிளஸ் 1, கேர் எக்ஸ் பிளஸ் 1. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸ் பிளஸ் 1 சி, இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 கரெக்டு. ஸோ இங்கே என்ன சைனோ அதனுடைய ஆப்போசிட் சைன் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன எழுதணும்? புட் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1க்கு பதிலாக மைனஸ் 1. ஸோ ஏ ப்ராக்கெட், இது டோட்டலாக இங்கே மைனஸ் 1 போடுறப்போ 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். சி ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? மைனஸ் 2. தேர்ஃபோர் சி ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ ஒரு ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வேறு புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, விச் இம்ப்ளைஸ் இங்கே 0 வந்துடுமா, அப்போ மீதி வெறி ஏ மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ மைனஸ் 1. சி வேல்யூ என்ன? மைனஸ் 2. இங்கே மீதி இருக்கிறது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 1, ப்ளஸ் 2 அந்த சைடு போனால் மைனஸ் 2 ஆகும். ஸோ விச் இம்ப்ளைஸ் ஹியர் ஏ ப்ளஸ் பி இருக்குல்ல, ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 2 அந்த சைடு போகிறப்போ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ நம்ம ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் போய்க்கலாம். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விச் 1? ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ இந்த இடத்துல ஏ எக்ஸ் ஸ்கொயர்ட், ஏன் அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 வரும். ஸோ ஏ எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்கே, சரி ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்க. எக்ஸ் எடுக்கிறப்போ இங்கே என்ன வரும்? 2ax அப்படின்ட்டு இருக்கணும் இல்லையா. இங்கே ஏ ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x இருக்கும். ஸோ 2ax நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 2ax இந்த இடத்துல இதை கொண்டு வரப்போ நமக்கு என்ன வரும்? பி எக்ஸ், இந்த சைடு அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன இருக்குது? வெறும் எக்ஸ் இருக்குது, 1x. அப்போது எக்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிக்க. ஸோ 2a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கேன். இங்கே இந்த இடத்துல என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 1 இல்லையா. ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறப்போ இங்கே மைனஸ் மைனஸ் இது ப்ளஸ் ஆயிரும், பிபி கேன்சல் ஆகிட்டு. ஸோ ஏ ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்கும்? 2. த வேல்யூ ஆஃப்
இடத்துல ப்ளஸ் ஒன் இருக்குது. இங்கே 2a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1x இல்லையா, 1x. அப்போ இந்த இடத்துல வந்து இது நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாரு, கிரேட்டர் நம்பர் சைன் என்ன வரணும், ப்ளஸ் வரணும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, அப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும், மைனஸ்ஸு. ஸோ ஏ ஈக்குவல் டு 0. ஸோ சோஃபார் நம்ம கண்டுபிடிச்சது சி ஈக்குவல் டு -2, தென் ஏ ஈக்குவல் டு 0, அடுத்தது பி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ பி கண்டுபிடிக்க இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ தட் இங்கே என்ன எழுதிக்கலாம், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1, ஏ வேல்யூ 0, ஹியர் பி வேல்யூ 1. ஸோ விச் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு 1. ஸோ பி ஈக்குவல் டு 1. ஸோ மூணு வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கண்டுபிடிச்ச மூணு வேல்யூவும் எடுத்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். தேர்ஃபோர் இங்கே என்ன எழுதிக்கலாம், லெட் ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் இ பவர் எக்ஸ். இங்கே இந்த டோட்டலாக இந்த கொஸ்டினை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி ஏ பை இந்த மாதிரி எல்லாம் மாற்றிருக்கோம் இல்லையா. ஸோ தட் இங்கே இ பவர் எக்ஸ் இங்கே ப்ராக்கெட் போட்டு ஏ ஏ வேல்யூ என்ன, 0, ஏ வேல்யூ 0 by x + 1. இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம், இங்கே ஏபிசின்னு இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவில் இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். தென் பி இஸ் வாட், பி வந்து 1. ஸோ 1 by x + 1 whole square. தென் வாட் இஸ் சி வேல்யூ, சி வேல்யூ -2 by x + 1 இங்கே ஹோல் க்யூப். இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், டிஎக்ஸ் வந்து போட்டுக்க. ஸோ இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் 0 by something விட்டுரு. ஸோ 1 by x + 1 whole square - 2 by x + 1 இந்த இடத்துல ஹோல் க்யூப், இந்த இடத்துல டிஎக்ஸ். இப்போ இது எந்த ஃபார்முக்கு நமக்கு ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ். ஸோ தட் ஹியர் யூ ரைட் இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதோட ஆன்சர் இ பவர் எக்ஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது இந்த ஃபார்ம் படி இதில் வந்து இருக்குது. இதில் வந்து இந்த 1 by x + 1 whole square இது வந்து நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். பிகாஸ் அந்த இடத்துல வேணால் ஒரு ஸ்டெப் வேணால் போட்டலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by x + 1 whole square ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by x + 1 whole square இம்ப்ளைஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பவர் எங்கே போயிடும், மேலே போய் என்ன ஆயிரும், மைனஸ்னு ஆயிரும். இந்த இடத்துல x + 1 whole cube இது வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ தட் இப்போ வந்து நம்ம சம் எப்படி எழுதிக்கலாம், ஸோ தேர் ஃபோர் சம் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 1 by x + 1 whole square இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி, ப்ளஸ் சியை மறக்காமல் போட்டு. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இ பவர் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஐயோட வேல்யூ. 14th சம்மில் ரொம்ப ஈஸியானது, இதில் நீ கவனமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த புட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, தென் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் எடுத்தினாலும் இது ஈஸியாகவே இருக்கும். தென் ஆஃப்டர் ஃபைண்டிங் த வேல்யூ யூ சப்ஸ்டியூட் ஏபிசி அண்ட் யூ ஆர் யூஸிங் திஸ் ஃபார்முலா இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் திஸ் ஃபார்முலா யூ ஆர் யூஸிங். ஸோ இதோட எக்ஸசைஸ் 2.6 ஓவர். அடுத்த வீடியோவில் 2.7 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.